ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தியோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் நெக் வந்து டெப்த்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்கோட அகலம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளாக்கெட்டோட இறக்கம் வந்து நான் 7 இன்ச் வைக்கிறேன். வச்சுட்டு அகலம் வந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அந்த பிளாக்கெட் கூட ஷேப் வரைஞ்சிக்கலாம். கேன்வஸோட அகலம் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். கீழே வந்து கேன்வாஸ் ரெண்டாக மடிச்சிருக்கிறதுனால நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். நம்ம டோட்டலாக நமக்கு 1 இன்ச் கிடச்சிரும். கீழே 7 இன்ச் வரைக்குமே 1/2 இன்ச் மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த லைன்லேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணது அப்படியே வந்து டாப் கிளாத்தில் இந்த மாதிரி நான் வச்சு மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் அந்த திரும்புகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சிசர் கட் போட்டு நம்ம அப்படியே வந்து இந்த ஃபேப்ரிக்கை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். தையல் போட்டோன்னா தெரியும், நம்ம இதில் சைடில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பேண்ட் கிளாத்தோட பீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே டபுளாக மடித்து ஓரத்தில் சுற்றிலையும் நம்ம பைப்பிங் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வச்சு தச்சுட்டு வரலாம். உள் பக்கமாக கொஞ்சமாக ஒரு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சு தச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது த்ரெட் பைப்பிங்லாம் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி நான் பைப்பிங் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டிட்டு இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேனலில் இந்த மாதிரி சென்டர் நான் வந்து ஒரு கோடு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேன்வாஸில் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு மேலே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நான் ட்ரிம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை அப்படியே வந்து உள்பக்கம் இந்த மாதிரி வச்சு தச்சுட்டு அதை அப்படியே வெளிப்பக்கம் திருப்பி ஒரு தையல் போட போகிறோம். இப்போ தையலுக்கு மட்டும் 1/4 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே மேல் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். மறு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போது நான் பேண்ட் கிளாத்து கிராஸ் பீஸில் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே வந்து இதை உள் பக்கமாக நம்ம வச்சு அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் நம்ம சென்டரில் பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். நான் 3 பட்டன் வைக்கலான்ருக்கேன். இப்போ அந்த பைப்பிங் மெட்டீரியலில் நான் வந்து ஓவர்லாக் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால் பிசுறு நமக்கு வெளியில் தெரியாது. பாருங்கள், சென்டரில் மட்டும் நான் இந்த மாதிரி பட்டன் வச்சுருக்கேன் இந்த பிளாக்கெட்டில். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங் பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.